श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यो मे सन्निधत्तां सदाहृदि असुकृतं प्राये नमः। इदपर्यन्तम् ஒரு அத்தியாயமும் ரெண்டாவது அத்தியாயத்தில் மூணு பாதங்களும் முடிஞ்சிருச்சு. இந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் முதல் ரெண்டு பாதங்கள் காரண விஷயங்களில் பொற்றியார் சொல்கிற தோஷங்கள், பொற்றியார் பேரில் நாம் சொல்கிற தோஷம் நிரசனம் என்ன, இதெல்லாம் முதல் ரெண்டு பாதத்தில் காரண வர்க்கம். காரணம்னாக்கா பிரம்மம், அந்த பிரம்ம விஷயம் பிரம்ம காரண வாசத்தில் என்னென்ன கேள்வி கேட்டாலோ அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லணும். நம்ம பேர்ல ஏதாவது சொல்றேன்னு சொன்னா அதுக்கு பதில் சொன்னோம், அவா மதமே தப்பு அப்படின்னு ஸ்தாபிச்சிட்டோம். இப்போ இந்த அடுத்த ரெண்டு பாதம் மூணு நாலு, இந்த ரெண்டு பாதங்கள்னால காரிய வர்க்கங்கள் எவைகளெல்லாம் சிருஷ்டிக்கப்படுகின்றனவோ அவைகள்லாம் சுரூப் எப்படி, எப்படிப்பட்ட சிருஷ்டி, உண்மையிலேயே சிருஷ்டி உண்டா இல்லையா, அவைகளுக்கு சிருஷ்டி ஆகாசத்துக்கு சிருஷ்டி கிடையாது அப்படின்னா, வாயுவுக்கு சிருஷ்டி இல்லை, ஏதோ வேத வாக்கியத்தை கேட்டு காமிச்சு எதையும் சொல்லி பார்த்தா அதுக்கெல்லாம் சமாதானம் சொல்லி அவைகளுக்கு உண்டு அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி ஆகாசத்துக்கெல்லாம் உண்டு, ஆத்மாவுக்கு உண்டா இல்லையான்னு கேள்வி வந்தது, அதுக்கும் பதில் சொன்னோம். இப்படி காரிய வர்க்கங்களுக்கு சுழன் வரைச்ச அவைகள்லாம் போக்கிய வர்க்கங்கள், போக்கியங்கள், போக்கியங்களுக்கு காரியத்துவம் உண்டு அப்படின்னு சொல்லி எடுத்து, இனி போக உபகரணங்களுக்கெல்லாம், போக உபகரணங்களுக்கெல்லாம் காரியத்துவம் உண்டா இல்லையா. போக உபகரணங்கள்லாம் என்ன அர்த்தம், இந்திரியம், பிராணன், அது மாதிரி தேகம், இவைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் உபகரணங்கள். இந்த உபகரணங்களுக்கெல்லாம் காரியத்துவம் எப்படி, அதனுடைய சுரூபம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த நாலாவது பாதத்தில் இது பண்ற விசாரம் பண்ற. இப்போ இந்த முதல் ஸ்லோகம் இருக்கு இந்த சோராவளியில, இந்த பாதமே ஆரம்பிக்க வேண்டாம், இந்த பாதமே ஆரம்பிக்க வேண்டாமே, எதுக்கு ஆரம்பிக்கணும், ஏன்னா ஆகாசாதிகரணத்திலேயே நீங்க ஸ்பஷ்டமா சொல்லிட்டீங்கோ, ஸ்பஷ்டமா சொல்லிட்டீங்கோ, அதாவது அசம்பவ சதோ அனுபவத்தேகே அப்படின்னு, உற்பத்தி அசம்பவம்ன்றது பிரம்மத்துக்கு மாத்திரம்தான், உற்பத்தியே வராது, அவைய பிரம்மம் உண்டிதான், உற்பத்தியே இல்லாதது நித்தியமானது அப்படின்னு சொல்லியாச்சு. மீதி வஸ்துக்களுக்கெல்லாம் உண்டு அனுபவத்தே, அவைகள் உற்பத்தி இல்லாமல் வரவே வராது அப்படின்னு ஏக விஞ்ஞானம் சர்வ விஞ்ஞானம் அதெல்லாம் சொல்லி அங்கே சாட்சியிருக்கார். அதனாலேயே பூர்மே அப்படி இருக்கிற சமயத்தில் திரும்பவும் இந்த அதிகரணம் எதுக்கு ஆரம்பிக்கணும், இந்த பாதம், ஏன்னா இப்போ இந்திரியங்களுக்கெல்லாம் உற்பத்தி உண்டா இல்லையா, அங்கேயாவது பரவாயில்ல, ஜீவன் ஜீவனுக்கு உற்பத்தி உண்டா இல்லையா, ஆகாசத்தினுடைய உற்பத்தி எப்படி, ஜீவனுடைய உற்பத்தி எப்படி, ஜீவன் உற்பத்தி இல்லை அப்படின்னாக்க அவனுக்கு ஞான சுரூபமா அல்லது ஞாத்திருத்தம் உண்டா அப்படின்னு கேள்வி கேட்கின்றோம். அதுக்கும் சமாதானம் சொல்லிட்டார். அதே மாதிரியாக அவனுக்கு கர்த்தத்துவம் உண்டா, அந்த கர்த்தத்துவம் கிமாயத்தம், சுவாதீனமா பராதீனமா, அவன் அவன் சுரூப அம்சமா இருக்குமா, எப்படி எல்லாம் இருக்கும்லாம் கேள்வி கேட்டுண்டு அதுக்கெல்லாம் பதில், அதெல்லாம் சரி தெரிஞ்சுக்க வேண்டாமே. இப்படி என்ன ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டாக்கா அவன் வந்து ஞானத்தை தெரிஞ்சுக்கணும்னாக்கா அப்போ இந்திரியங்கள் தானே, அதெல்லாம் இருந்துட்டு போ, அதுக்கு சொன்ன விடயத்தையே திருப்பி போகணும்னு நினைச்சோம். அதனால இந்த பாதத்தை சொல்றதே தவறா இருக்கு, அது வேண்டியது இல்லையே. வேண்டாத ஒரு விஷயத்த என்னத்துக்கோசம் திரும்ப திரும்ப சூத்திரக்கார ஆரம்பிக்கிறீங்க, இது தேவையே இல்லை. அதே மாதிரி இதுல வந்து எட்டு அதிகரணங்கள் சொல்ல போறேன், எட்டு அதிகரணங்கள். அந்த எட்டு அதிகரணங்கள்ல முதல் அதிகரணம் பிராணனுக்கு உற்பத்தி உண்டா இல்லை, இந்திரியத்துக்கு உற்பத்தி உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறார். ரெண்டாவது அதிகரணத்துல இந்திரியங்கள் எத்தனை, இந்திரியங்கள் எத்தனை அப்படின்னு கேள்வி கேட்கிறார்.
இந்த இந்திரியங்கள் எத்தனைன்னு கேள்வி. காக்காவுக்கு எவ்வளோ பல்லு இருக்கு? பல்லே இல்லாத காக்காவுக்கு எவ்வளோ பல்லுன்னு கேட்டாக்கா அது அது அந்த விசாரம் தேவையில்லாத விசாரம் தானே. அந்த மாதிரியாக இங்க என்னத்துக்கோசம் இந்த மாதிரி பண்றாரு சூத்திரக்காரர் விசாரம் பண்றாரு. ஏற்கனவே சொன்ன பாருங்க, அம்சாதிகளை எதுக்கு ஆரம்பிக்கணும்? அந்த மாதிரி கடைசி அஞ்சு சூத்திரம் எதுக்கு? கிரந்த கௌரவம் வந்துடுமே அப்படின்லாம் கேள்வி கேட்டுன்னு சுவாமி பதில் சொன்னோம். அந்த மாதிரியாக இங்க வந்து இதெல்லாம் தேவை இல்லையே. அதனால இந்திரிய சங்கியெல்லாம் வேண்டாமே, அதெல்லாம் பிரதானமே இல்லையே. காரியத்துவம் காரியத்துவம் நிரூபிக்கணும், காரியம் உண்டா இல்லையா அது ஏற்கனவே சித்திச்சு கொடுத்தே. ஏற்கனவே சித்திச்சு கொடுத்தோம்னாக்கா திருப்பி சொல்றதுன்றது அனுவாதம் தானே, அனுவாதம் சொல்லணும். அப்ப என்ன பிரயோஜனம் நீ சொல்ல போற சொல்லி எனக்கு அதிகாசங்கான்னு சொன்ன வச்சுக்கோங்களேன். இல்ல அதிகாசங்கான்னு சொல்லுவா. போன வாட்டி ஒரு விஷயம் சொன்னோம், இப்ப ஒரு விஷயம் சொல்றோம். சொன்னதையே திருப்பி சொல்ற மாதிரி இருந்தா கூட கேள்வி கேள்வி ரெண்டு விதவிதமான கேள்வி வரும். சமாதானம் ஒரே சமாதானம் வரும். இது பாருங்க, சில இடத்துல ஒரே கேள்விக்கு நாலு சமாதானம் வரும். சில இடத்துல எப்படி இருக்கும்னாக்கா பல கேள்விகள் ஒரே சமாதானம். உதாரணம் பாருங்க, அது இந்த பிரபஞ்சத்துக்கே நியந்தாயார் பிரம்மம், இந்த பிரபஞ்சத்துக்கே உபாதான காரணம் யார் பிரம்மம், பிரம்மம் பிரம்மம் தான் பதில் சொல்லுவோம். கேள்விகள்லாம் எத்தனை வருது? ஒரே கேள்வி இல்லை, பல கேள்விகள். நியந்திருத்தம் நியந்தா யாரு, உபாதான காரணம் யாரு, நியமத்த காரணம் யாரு, சேஷி யாரு, சர்வஜன் யாரு, சத்து சங்கல்பன் யாரு, நம்ம கேட்டுட்டே போவோம். இத்தனை கேள்விக்கும் ஒரே பதில் பிரம்மம் 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 தான் சொல்லுவோம். அந்த மாதிரியாக அதிகாசங்கா ஏதோ ஒரு சந்தேகம் வந்துருத்தா, அதிகாசங்க வந்து அதிகமான ஒரு ஆசங்கம் ஆக்ஷேபம், அந்த சந்தேகம் வந்துருத்தோம்னா அதை நிவர்த்தி பண்ணணும் முடியும். அதுக்கோசரம் நீ சொன்னேன்னாக்கா அது கூட வராது. ஏன் அப்படின்னாக்கா ஜீவன் அனாதி ஒழியோ, ஏன்னா ஜீவன் நித்தியம்னு சொல்லிவிட்டேன். நித்தியமா ஜீவன் வந்தான்னாக்கா அவனுக்கு எப்பொழுதுமே இந்திரிய உபகரணங்கள்லாம் தேவையாச்சு. எப்பொழுதும் தேவைன்றதுனால அதையெல்லாம் நிச்சயம் இருக்குமே, அதனால அதை பத்தி கேள்வியை கேட்க வேண்டாமே. அதனால அந்த அதிகாரம் இங்கேயே வராது. ஏன்னா அவன் நையாயிகள்லாம் சொல்றாளாம், மனசுன்னு ஒண்ணு இருக்குது, மனசுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த மனசு வந்து எப்பொழுதுமே இந்த ஜீவனோட சேர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்படின்னா தேகம் கூட சேர்ந்து இருக்கட்டுமே, உடம்பு இருக்கட்டுமே, ஏன்னா உடம்பும் தேவைதானே, அப்படின்லாம் கேள்வி வருமோ இல்லையோ. ஆனால் இங்க அது மாதிரி இல்லை. ஏன்னா ஜீவன்றவன் நித்தியன், அனாதியா போயிட்டதுனால அவனுக்கு என்னைக்குமே இந்த இந்திரியாதிகள் உபகரணங்கள்லாம் அவசியம் இருக்கும். அதனால இதை பத்தி கேள்வியே வர வேண்டாமே. அதனால இந்த வேண்டவே வேண்டாம். இந்த இந்திரியத்தினுடைய உற்பத்தியே வச்சுக்கணுமா வேண்டாமான்னு கேள்வி வரச்ச அதனுடைய சங்கை எவ்வளவு எத்தனை இந்திரியங்கள் இருக்கு வரிசையா வரப்போகுது? ஏழு தான் கிடையாது, அஞ்சு தான் இல்லை, ஆறு தான் இல்லை, பதினாலு கிடையாது, பதினொன்னு அப்படின்லாம் கேள்வி வரப்போகுது. அடுத்த அதிகாரத்தில் வரப்போகுது. அந்த மாதிரி ஏன் இந்த மாதிரிலாம் சங்கை இந்த மாதிரி சங்கியும் தேவையில்லை? ஏன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவன் நாமெல்லாம் இருக்கோம், நமக்கு வந்து கண் இருக்கு, காது இருக்கு, மூக்கு இருக்கு, நாக்கு இருக்கு, தோல் இருக்கு, அதனால அஞ்சு இந்திரியங்கள், அது ஞானேந்திரியங்கள். அதே மாதிரியாக கை வாக்கு நாக்கு வாக்கு இருக்கு, பேச்சல் பேசுறது அந்த மாதிரி வாக்கு கை, அந்த மாதிரி காடு, அதுக்கப்புறம் நம்ம வந்து இதெல்லாம் போறோமோ விசர்ஜனம் வெளியில எல்லாம் போயிட்டு வரோம், அதுக்கு வேண்டிய இந்திரியம். அதே மாதிரியாக இது கொடுக்கறது குழந்தையெல்லாம் கொடுக்கறதுக்கு அதுக்கு வேண்டிய இந்திரியம். இப்படி அஞ்சு இந்திரியம் இருக்கு, கர்மேந்திரியம், மனசு ஒண்ணு இருக்கு. இப்ப இது அத்தனையும் சேர்ந்து எத்தனை ஆச்சு? பதினொன்னு நம்ம சொல்றோம். ஆனால் இந்த பதினொன்னு எல்லா ஜீவராசிக்கும் இருக்கா? ஜீவராசின்னு என்ன அர்த்தம்? கிருமிகள்ல இருந்து ஆரம்பிச்சு சதுர்முக பிரம்மா வரைந்தான் உண்டாச்சு, அது எல்லாருக்கும் அது உண்டா? அப்ப எத்தனை கேள்வி வரும்?
அதனால இதெல்லாம் வந்து ஒரு நிர்ணயம் பண்றதுன்றது எப்படி வரும்? அதனால இந்திரியங்கள்லாம் இத்தனை அப்படின்னு விசாரம் பண்றது கூட தேவையில்லையே. அது அதனால எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, சுவாமி பிரயாசம் பண்ற, சூர்பக்ஷ ரீத்தியா பிரயாசம் பண்ற. காக்காவனுடைய பல்லுகள் எத்தனை இருக்கு? எத்தனை பல்லு இருக்கு காக்காவுக்கு? அது பிரயோஜனம் பண்ணி அதை எண்ணி என்ன பண்றது? தெனால் ராமகிருஷ்ணன் கிட்ட ராஜகுரு கேட்டேராம், உன் தல்ல எவ்வளவு கேஷம் இருக்கு அப்படின்னு நேரம். உடனே அவன் சொன்னானோ, இத்தனை ஆயிரம் கேஷங்கள். அது எப்படி நம்ப முடியும்? நானும் நம்ம என்ன எண்ணி பார்த்துக்கோ அப்படின்னா தேவையாயிடு. இந்த மாதிரி நமக்கு விசாரம் வேண்டாமே. இந்த மாதிரி பிராணனுக்கு உற்பத்தி உண்டா இல்லையா? முக்கிய பிராணன் அதுக்கு உற்பத்தி உண்டா இல்லையா? சாதன் முக்கிய பிராணன் சாதம் வழிராமன் முக்கிய பிராணன் இருக்கே, அந்த முக்கிய பிராணனுக்கு அதுக்கு உண்டா இல்லையா? அப்புறம் இதனுடைய சுரூபம் எத்தனையோ இருக்கு விசாரங்கள்லாம். இந்த மாதிரி விசாரங்கள்லாம் தேவையில்லாத விசாரங்கள். தேவையில்லாத விசாரங்களை கஷ்டப்பட்டு இந்த சூத்திரகாரர் சொல்றீங்க, இது எதுக்கு சொல்லணும்? இது சொல்லவே வேண்டாமே. அதோட இது போன பாதத்திலே முடிச்சு போச்சு எல்லாம். எப்போ ஆகாசத்துக்கு உற்பத்தி சொன்னமோ அங்க ஆகாச உற்பத்தி சொல்லச்ச ஒரு யுத்தி சொல்றார், பிரதிஜாஹானிஹி அவ்யதிரேகாத் அப்படின்னு சொல்லிருக்கார் சூத்திரம். என்ன அர்த்தம்? ஆகாசம் ஆகாசாதிகளுக்கு உற்பத்தி ஒத்துண்டாதான் ஏக விஜானின் சர்வ விஜானம் வரும். ஒண்ணு தெரிஞ்சுட்டோம்னாக்க, மண்ண தெரிஞ்சுட்டாக்க, கடசுராவாதிகள் அனைத்தையும் தெரிஞ்சுட்டோம்லையோ, அந்த மாதிரியாக பிரம்மத்தை தெரிஞ்சுட்டோம்னாக்க இந்த பிரபஞ்சத்தை தெரிஞ்சுக்கணும். அப்போ பிரம்ம காரியமா இருந்தாதான் தெரிஞ்சுக்க முடியும். அந்த திருஷ்டாந்தமும் இதுலதான் ஒட்டி போகும். அதனால அந்த பிரதிஜாஹானி அவிவேகான்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி அசம்பவ சுதோபத்தே அந்தராஜா விஜயானுடைய அந்தரா விஜயானுடைய அப்படின்னா சூத்திரம் இருக்கு. இந்த சூத்திரங்கள்னால போன பாதத்துல மூணாம் பாதம் வியத் பாதத்துல ஸ்பஷ்டமா சூத்திரக்காரர் பிரம்ம தத்துவத்து எல்லாத்துக்கும் உற்பத்தி உண்டு, உடனே ஜீவனுக்கு உற்பத்தி உண்டா உண்டு, சுபாவ நிதாபாவம். இந்த ஏதாவது கவனமாக உடம்புலாம் சேர்த்து விடுறது, ஏதோ ஒண்ணு சொல்றோமோ இல்லையோ, லோகத்துல சொல்றோமோ இல்லையோ, தேவதத்தா ஜாதகா ஏகதத்தா ஜாதகா சைத்திரா மதா, இந்த மாதிரி லோகத்துல இருக்கே, அந்த பிரயோகத்துக்கு அனுகுணமாக உபச்சாரமோ அல்லது இது முக்கியமோ லோகத்துல பிரயோகம் இருக்கு. அதனால பிரம்மத்தை தவிர்த்து அனைத்துக்கும் உற்பத்தியானது உண்டு அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்லிருக்கேன் சூத்திரக்காரர். அப்படி சொல்ற சமயத்துல இங்க எதுக்கு இங்க திருப்பி தனியா எதுக்கு விசாரம் பண்ணணும்? இது தேவையில்லையே அப்படின்னுட்டு ஆக்ஷேபம் வருது. அந்த ஆக்ஷேபத்துக்கு சமாதானம் சொல்கிறார் சுவாமி. எப்படி சொல்றாரு அப்படின்னாக்கா, இவரு இது உற்பத்தி உண்டா இல்லையான்றதுல ஆக்ஷேபங்கள்லாம் இல்லை. இங்க இது தேசியனுடைய அருமையான யுக்திகளை நம்ம பார்க்கணும். உற்பத்தி உண்டா இல்லையான்றது முக்கியம் இல்லை. இவையெல்லாம் பிரம்மத்துக்கு காரியமா இருக்கா இல்லையா, இதான் விசேஷம். பிரம்மத்துக்கு இவையெல்லாம் காரியமா இல்லையா? உற்பத்தி உண்டு, உற்பத்தி எல்லாத்துக்கும் இருக்கலாம், ஆனால் இது பிரம்ம காரியம், இது பிரம்ம காரியம்னு அப்படி இதை நான் கணக்க விசாரம் பண்ணலன்னாக்கா இந்திரியத்துக்கு உற்பத்தி உண்டா இல்லையா அப்படின்னு நாம விசாரம் பண்ணல. அது மாதிரி முக்கிய பிராணனுக்கு உற்பத்தி உண்டா இல்லையா, இந்த சரீரத்துக்கு எப்படி உற்பத்தி, இந்த விஷயத்தை நம்ம விசாரம் பண்ணலேன்னு வச்சுக்கோங்க. விசாரம் பண்ணலைன்னாக்கா அப்ப நிச்சயம் ஒரு கேள்வி வரும், நிச்சயம் கேள்வி வந்துடும். என்ன அப்படின்னா, அப்போ இந்திரியங்களுக்கெல்லாம் மாத்திரம் உற்பத்தி இல்லைன்னு சொல்லலாம், அல்லது உற்பத்தி உண்டு ஆனால் பிரம்மத்துக்கு இதெல்லாம் காரியம் இல்லை, பிரம்மத்திலிருந்து உற்பத்தி ஆவதில்லை அப்படின்னு கூட கேள்வி வந்துடும். இந்த மாதிரி வந்துடக்கூடாது. சில பேர் மந்த புத்திகள், எல்லாருமே சொன்னாதான் ஒத்துப்பார். எனக்கு தெரிஞ்ச ஒரு சுவாமி இருக்கார், அவர் அத்தியனம் எல்லாம் பண்ணவர் தான், ஆனால் அவர் சாத்தமோ
தர்ப்பணம் எது பண்ணாலும் சரி அவர்கிட்ட சொல்லணும். பிராச்சீன ஆவின்னு சொன்னாதான் போட்டு பேர், உபவீதின்னு சொன்னாதான் போட்டு பேர். படிச்சிருந்தாலும் அவருக்கு அந்த இது வராது. நிறைய இடத்துல பார்த்துட்டேன் நான், அவளை நல்ல கெட்டிக்காராளா இருப்பா. சாந்த பிரயோகத்துல வரைச்சே ஒருத்தர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒருத்தர் பக்கத்துல இருக்கணும். அதனாலதான் நம்ம பெரியவாள்லாம் என்ன பண்ணுவோம் தெரியுமோ, எங்க மாமனாரே பெரிய வாத்தியார் உபாத்தியாயம். ஆனால் அவர் கல்யாணம் பண்ணி வைக்கிச்சு, தன் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டார், தன் பிள்ளை கல்யாணம் பண்ணார், இவ எனக்கு கொடுத்தாயிர விட. அப்போ அவருடைய அத்தனை பேர் பண்ணி வச்சார், அவருடைய அத்தனை பேர் எங்க பங்காளிகள். அவாத்துல வந்து கல்யாணம் வந்தது, அவர் என்ன பண்ணார், எங்க மாமனார் வாத்தியாராக குத்திச்சுட்டார். காரணம் என்னன்னா, நமக்குன்னு வரைச்ச மாறிடும், எத்தனையோ சிந்தனைகள் இருக்கலாம். அதனாலதான் ஒரு பிரகஸ்பதினு வச்சுக்கணும், பிரகஸ்பதினு வச்சுக்கணும், சொன்னாதான் புரியும். அதாவது சொல்லணும் வாழ்க்கை, கல்யாணம் பண்ணி வச்சாலும் சரி அல்லது இந்த மாதிரி சாதாதிகள் பண்ணி வச்சாலும் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாதான் வரும். டாக்டர் தனக்கு தானே வைத்தியம் பார்த்துக்கிறார், இன்னொரு டாக்டர் தானே அவர் போய் ஆகணும். அந்த மாதிரிதான் இதெல்லாம். அதனால இந்த மாதிரி மந்த புத்திகள் சில பேர் இருப்பா, மந்த புத்திகள் அவளுக்கு வந்து இதெல்லாம் ஒர்க் பண்ணாது. அவ என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, சூத்திரக்காரர் சொல்லல, இந்திரியங்களுக்கு உற்பத்தி உண்டு இல்லை அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்லல. சூத்திரக்காரர் சொல்லாததுனால இந்திரியங்களுக்கு உற்பத்தி இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அல்லது இந்திரியங்களுக்கு உற்பத்தி உண்டு ஆனால் பிரம்மகிரகத்தம் இல்லை, பிரம்ம இல்லை. அதாவது பிரம்மத்தினால பிரம்மமே காரணம் இந்திரியங்கள் கூட, பிரம்மத்தினால உற்பத்தி பண்ணப்படுவதில்லை, நிமித்த காரணமும் இல்லை உபாதான காரணமும் இல்லை அப்படின்னு கேள்வி வரலாம். அல்லது இந்திரியங்களுக்கு உற்பத்தியே அப்படிதான் ஆட்சேபம் பண்ணப்போறா, இந்திரியங்களுக்கு உற்பத்தியே கிடையாது அது நித்தியம் அப்படின்னு தான் ஆட்சேபம் பண்ணப்போறாவா. ஏன்னா இந்த பாதத்தினுடைய அர்த்தங்களை முதல்ல சொல்லிட்டோம், ரெண்டாம் பாதம் ஆரம்பிச்சவே. போன பாதங்கள்லாம், போன அத்தியாயம் எல்லாம் அத்தியாயம் அதெல்லாம் வேதாந்த வாக்கியங்களை வச்சுன்னு பண்ணிடும். இங்க எப்படின்னாக்க, இந்த கடைசி ரெண்டு பாதம் இந்த ரெண்டாம் அத்தியாயத்துல ஸ்ருதிகளுக்குள்ள உபரணத் வாக்கியங்களுக்குள்ள பரஸ்பர விரோதம், அந்த விரோதத்தை களையணும். இப்ப ஆகாசத்துக்கு உற்பத்தி ஒரு இடத்துல சொல்றிருக்கு, ஆகாசம் அமிர்தம் அப்படின்னு சொல்லிடுத்து. அது மாதிரி ஜீவனுக்கு உற்பத்தி ஒரு இடத்துல சொல்றிருக்கு, இன்னொரு இடத்துல ஜீவன் நித்தியம் சொல்றது, எது சரி அப்படின்னு சந்தேகம் வந்துடும். அப்போ பல பிரமாணங்களை வச்சுட்டு நம்ம நிர்ணயம் பண்ணோம். அந்த மாதிரி இங்கேயும் ஸ்ருதிகள்லாம் சிலதெல்லாம் இந்திரியத்துக்கு உற்பத்தியே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகும். அத மாதிரி விஷயங்களுக்கு நாம சமாதானம் சொல்லணும், நாம சமாதானம் சொல்லணும். அதனால இந்த மாதிரி கேள்வி வந்ததுன்னாக்க, பிரம்மகாரியம் இல்லை அப்படின்னுட்டு நிச்சயத்துவத்தை சொல்லியும் பிரம்மகாரியம் இல்லைன்னு சொல்லலாம். அல்லது உற்பத்தி உண்டு ஆனால் இது பிரம்மகாரியம் அண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஏன்னா ஆக்ஷேபிக்கிறாங்க, எப்படி வேணாலும் ஆக்ஷேபிக்கலாமே. அந்த மாதிரி கேள்வி வந்துடும். அந்த கேள்வி அவன் மாதிரி சொல்றா பாருங்கோ, சில பேர் விபரீதமானலாம் ஆக்ஷேபிப்பா. அந்த ஆக்ஷேபிச்சான்னு அவளை வந்து கண்டனம் பண்ணணும், நிரசிக்கணும், அவளுடைய பட்சத்தை பாதிக்க வைக்கணும், பாதிக்கணும். அதை அத்தனையும் அப்படியே தடிச்சு தள்ளணும் அதை. அதனால அதுதான் பரம பிரயோஜனம் இந்த பாதத்துக்கு, பரம பிரயோஜனம் இந்த பாதத்தினுடைய இதுவே தான். உபகரணங்களுடைய உற்பத்தி உண்டா இல்லையா, அந்த உற்பத்தி பிரம்மத்திலிருந்து உண்டாச்சா, எப்படி உண்டாச்சு, பிரம்மத்திலிருந்து தான் உண்டாச்சு, அவைகளுக்கு உற்பத்தி உண்டு நித்தியத்துவன்றது கிடையாது அப்படின்னு சொல்லணும். இல்லாத போனாக்க விபரீதமான ஞானம் வந்துடும், அந்த ஞானம் வரக்கூடாது. நேற்று கீதையில கீதா பாஷன் சொல்லச்சே அப்படின்னு விஜாபிச்சுங்களேன், இதுல வந்து ஏன் பெருமானை சரணாதி பண்ண மாட்டேன்றா அப்படின்னு சொல்லச்சே, அதுக்கு மூடாள் நாலு விதமா பிரிக்கிறார் பெருமாள். சில பேர் மூடாள், ஞானமே இல்லாதவாள், மூடாள். சில பேர் நராதமாள், சில பேர் அபகிருத ஞானாள், சில பேர் வந்து ஆசுர சுபாவத்தோட இருக்கிறவா. அந்த மாதிரி இருக்கிறவாள்தான் அவ பண்றது இல்லையா. மூடாள்னா ஒன்றும் தெரியாது, தெய்வ சுரூபமே தெரியாது, பகவத் சுரூபமே தெரியாம இருக்கிறவா. ரெண்டாவது ஆள்னா நராதமாள்,
அவள்லாம் என்ன புராணம் இதிகாசம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கா பிரம்மத்தை பத்தி, ஆனா அதுல சூக்ஷமா அவ போல தீர்க்கமா தெரிஞ்சுக்கல, அதனால அவள்லாம் நராதமால போயிட்டா. இன்னும் சில பேர் இருக்கா அவள்லாம் எப்படின்னாக்கா நல்லா ஞானம் வந்தது உன்னிடத்துலாம் படிச்சு தெரிஞ்சுட்டா, ஆனால் குதிருஷ்டிகள் குயுக்திகள் நாஸ்திகள் இவாளுடைய போதனையினால அவன் மாறி போயிட்டான் மாறி போயிட்டான், அதனால அவளுடைய தத்துவ ஞானமே அபகிருதமா எடுத்தும். அந்த மாதிரி நிச்சயமானவள்லாம் இருக்கா. அதே மாதிரி ஆசுர சுபாவம் வள்ளா மகாஜானிகள் பரமாத்மா பத்தி நல்லா தெரிஞ்சுட்டவா, தெரிஞ்சு கூட பெருமாள் பேர்ல துவேஷம் ஆகும், பரமாத்மா பேர்ல துவேஷம் வந்துருச்சு. ஐயோ இந்த பெருமாளுக்கு வந்து இத்தனை இருக்கு பத்தியா, அவளுக்கு திருடமான ஞானம் இருக்கு, ஆனாலும் கூட மனதுல நீச்சமான புத்திகள் எல்லாம் இருக்கு. அதனால இவெல்லாம் என்ன பண்றாங்க, விபரீதமான சிந்தனையினால பிரவர்த்தித்தா அப்படிங்கிற திருமாள். அதனால மூடாள் நராதமாள் அப மாயையா அபகிருத ஜானாக, அந்த மாதிரி ஆசுரம்பாவம் ஆசுரபாவத்தை அடைஞ்சவா, இந்த மாதிரி வா நாலு பேர் அப்படின்னு சொல்ற திருமாள். அந்த மாதிரி இங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி சிந்தனை வருமானா. இப்ப நம்மளை கேட்டா நம்மள என்ன சொல்லுவோம், ஆத்திர கல்யாணம் வந்திருக்காமே பகவத் சங்கல்பம், ஆத்திர கல்யாணம் வந்திருக்கா பகவத் சங்கல்பம், இல்ல உனக்கு ஜுரமாமே பகவத் சங்கல்பம், எல்லாமே பகவத் சங்கல்பம் நாம சொல்லுவோம். நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினால நமக்கு வந்திருக்கு. எப்படிதான் நாம லோகத்தை பேசுறோம், நம்ம மனசு அத மாதிரி பக்குவமா இருக்கு. காரணம் என்ன, நல்ல விஷயங்கள்லாம் கேட்டு இருக்கோம் தெரியவாகிட்டு, அதனால நமக்கு ஓரளவு தத்துவம் இருக்கு. ஆனா அதெல்லாம் இருந்தாலும் இல்லாட்டாலும் புத்தி நீசமா போயிடுச்சுன்னு சொல்லுங்கோ, அவருடைய பாபம் புண்ணியபாப ரூபமான ஒரு கர்மா, அதனால இந்த பிரகிருதியானது மறைச்சு விட்டுச்சு ஞானத்தை. இப்படி இப்படி மறைச்சு விட்டுச்சுன்னாக்கா அவளுக்கு இத மாதிரி சிந்தனை தான் வரும். அதனால இவெல்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, இந்த பிரம்மத்துக்கு இவைகள்லாம் காரியமே இல்லை, இதுக்கு உற்பத்தியே கிடையாது, உற்பத்தி இருந்தாலும் பிரம்ம காரியம் இல்லை, இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கலாம். எத்தனை வேணாலும் சொல்லலாம், ஏன்னா வாய் இருக்கு. எதை வேணாலும் பெருமாளுக்கு விரோதமா சொல்லலாம், பெருமாள் தத்துவத்துக்கு விரோதமா சொல்லலாம். நம்ம பிறவாள்லாம் சாமான்யமா ஸ்தாபிக்கல இந்த சித்தாந்தத்தை, எவ்வளவு கஷ்டப்பட்டு ஸ்தாபிச்சிருக்கா, எப்படிப்பட்ட நாஸ்திக மதம் இன்னி வரையும் நடந்துட்டு இருக்கு, எப்பேற்பட்ட நாஸ்திக மதங்கள் தெரிஞ்சுண்டே வேணுமண்ணே எவ்வளோ விபரீத ஞானத்தெல்லாம் கற்பிச்சு விட்டுருக்காவா. அதனால இதெல்லாம் தாண்டி இந்த சனாதன தர்மத்தை நம்மளுடைய வேதாந்த தத்துவம் உபனிஷத் தத்துவம் வேதிக தத்துவம் இதெல்லாம் எப்படி சாதிச்சிருக்கா பார்த்துக்கோங்கோ. அதனால இந்த மாதிரி நீச்சமா இருக்கிற குணங்கள், அதனால புத்தி, அதனால பிரகிருதி மாயா, இதெல்லாம் மாட்டின் முடிக்கிறாளோ இல்லையோ அவ இது மாதிரிலாம் கேள்வி கேட்பா. அவளை நிரசனம் பண்ணி நம்ம சித்தாந்தமானது சரியானது, இவைகளுக்கெல்லாம் உற்பத்தி உண்டு, உற்பத்தி கூட எம்பெருமான் கிட்டேந்தான் உற்பத்தி, இவைகள் அனைத்துக்கும் உபாதான காரணம் எம்பெருமானே, அவனே நிமித்த காரணம் அப்படின்லாம் சொல்லி சாதிச்சாதான் இந்த பிரம்மகாரணவாதம்ன்றது சித்திக்கும். அதனால அதுக்கோசரம்தான் இப்படிப்பட்ட ஒரு பிரயத்னம். அதனால இந்த நாலாவது பாதம்ன்றது சரியான பாதம். உபகரண விஷயங்கள்லாம் உற்பத்தியை சொல்லி ஆகணும், பிரம்மகாரியத்தை சொல்லி ஆகணும். ஏதோ ஒரு உபரிடத்து வாக்கியத்தை எடுத்துட்டு இந்த உபரிடத்துல உற்பத்தியே இல்லை அதனால உற்பத்தி சொல்லக்கூடாது இந்திரியங்களுக்குன்னு ஒருத்தன் கேட்க போறான், இப்போ அதை கேட்டான்னாக்கா அதுக்கு சமாதானம் சொல்லணும், அந்த சமாதானம் சொல்லணுன்றதுக்கோசரம் இந்த பாதம் வந்திருக்கு. அதனால இது தவறு இல்லை. அது மட்டும் இல்ல, எட்டு அதிகரணம்னு சொல்லணும், எட்டு அதிகரணம் சொல்லச்ச முதல் அதிகரணம் கடைசி அதிகரணமும் ஒண்ணுக்கு ஒண்ணு நேர சம்பந்தம் இருக்கு, நேர சம்பந்தம். அதாவது இந்திரியங்களுக்கு உற்பத்தி உண்டா இல்லையா, யாருக்கிட்ட இருந்து உற்பத்தி ஆச்சு அப்படின்னு கேள்வி முதல் அதிகரணம். அந்த அதிகரணத்துல பதிலளிச்ச பூர்வபக்ஷி இது வந்து நித்தியம் அது ஆன்ம காரியம் என்ன அப்படின்னு பூர்வபக்ஷி ஆக்ஷேபிப்பான். அப்படி ஆக்ஷேபிச்சான்னாக்கா அதுக்கு சமாதானம்
இல்லை பெருமாள் கிட்டேன் தான் பத்தி ஆறுது. அதுக்கு அழகான யுக்திகள் எல்லாம் சொல்லி சாதிக்கிறார். இது முதல் அதிகாரம். கடைசி இது வந்து வெட்டு சுற்றியில சேர்ந்தது, சமட்டியில சமட்சியில சேர்ந்தது. அதன் பிறகு வெட்டு சிருஷ்டி. அந்த வெட்டு சிருஷ்டியில தேகம், இந்த உடம்பு எப்படி உண்டாது, வெட்டு சிருஷ்டின்னு பேர். அதாவது பஞ்சீகரண பிரக்கிரியா ஏற்கனவே சொல்றோம் பாருங்க. பஞ்சீகரண பிரக்கிரியைக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் சமட்டி சிருஷ்டி, அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் வெட்டு சிருஷ்டி. இந்த வெட்டு சிருஷ்டி யாரால பண்ணப்படுறது அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறார். அதான் கடைசி அதிகரணம், இந்த இரண்டாவது அத்தியாயத்தினுடைய கடைசி அதிகரணம். இதுல வெட்டு சிருஷ்டி யாரால சிருஷ்டிக்கப்படுறது அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு பூர்வபக்ஷி ஜீவனாலதான். அந்த ஜீவன் யார் அப்படின்னா யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் அப்படின்னு சொன்னதுனால சதுர்முக பிரம்மாதான், அவன் தான் சிருஷ்டிகர்த்தா, அவன் தான் இங்க வந்து இந்த மாதிரி பண்றான் அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறார். அதுவே வராது. ஏன் அப்படின்னா பஞ்சீகரண பிரக்கிரியை முடிஞ்சு அதுல பஞ்சீகரண பிரக்கிரியினால பண்ணப்பட்ட இந்த பூதங்கள், அதாவது பாதி அளவு ஒரு பூதம் இருக்கும், மீதி பாதியில நாலு பூதங்கள் இருக்கும், ஒவ்வொரு பூதத்திலையும் அப்படிதான், அவைகள் சேர்ந்து இது ஆகாசம் பேரு. அதுலயே தேஜஸ் இருக்கும், வாயு இருக்கும், காத்து ஜலம் இருக்கும், பிருதிவி இருக்கும். அவரி தேஜஸ் பார்த்தோம்னாக்கா தேஜஸ்லயே தேஜஸ் பிரதானம், அதுல ஆகாசம் வாயு மாதிரி ஜலம் பிருதிவி. வாயுவை பார்த்தா அப்படி இப்படிதான் பண்ணணும் பஞ்சீகரண பிரக்கிரியில. இத மாதிரி இருக்கோ இதுதான் பஞ்சீகரண பிரக்கிரியினால உண்டானது. அந்த பஞ்சீகரண பிரக்கிரியினால பண்ணி அதுதான் பிரம்மாண்டம் படைக்கப்படுகிறது. அந்த பிரம்மாண்டத்துல அற்புதமான புண்மயமான ஒரு அண்டம், அந்த அண்டத்துல தஸ்மின் அண்டே பவத் பிரம்மா சர்வலோக பிதாமகா, அதுவே பெருமானுடைய நாபிக்கமனம். அந்த நாபிக்கமனத்துல அழகா உட்கார்ந்துருக்கான் சதுர்முக பிரம்மா. அதனால சதுர்முக பிரம்மாவே பஞ்சீகரண பிரக்கிரியைக்கு அப்புறம் தான் வந்திருக்கார். அதனால பெருமாள் வெட்டு திருஷ்டியும் ஆரம்பிச்சுட்டார் பஞ்சீகரண பிரக்கிரியை பண்ணி, அண்டத்தை முடிச்சார், பிரம்மாண்டத்தை சிருஷ்டிச்சார். அதுல நடுவுல இந்த ஒரு தாமர புஷ்பத்தை கொண்டு நாபிக்கமனம் அது வந்தா இருக்கா மாதிரி பண்ணி, அதுதான் அண்டம் சத்தியலோகம். அந்த சத்தியலோகத்துல இந்த சதுர்முக பிரம்மாவை சிருஷ்டிச்சு அவனுக்கு அந்தரியாமியா உள்ள உட்கார்ந்துட்டு இந்த வெட்டு திருஷ்டியை பண்றான் எம்பெருமானி. அதுல எம்பெருமான் பிரேரகன் பிரயோஜகன், ஆனால் இவன் பிரயோஜியன் அப்படின்னு சொல்லி சொல்ல போற. இப்படி முதல் அதிகரணத்துல இந்திரியத்துக்கு உற்பத்தி உண்டா இல்லையா அப்படின்னு கேள்வி வர உண்டு அப்படின்னு சொன்னேன். கடைசி அதிகரணத்துல சரீரத்துக்கு வெற்றி திருட்டி, அதுக்கு கர்த்தா யார், அதுக்கு உற்பத்தி உண்டு யார் கர்த்தா, இந்திரியத்துக்கு கர்த்தா யார் அப்படின்னு ரெண்டும் ஒரே விஷயத்தை சொல்றதுனால இந்த ரெண்டு அதிகரணங்களும் சாட்சாத் தொடர்புடையவ நேர் தொடர்பு. மீது நடுவுல ஆறு அதிகரணங்கள் இருக்கு. அந்த ஆறு அதிகரணங்கள்ல ஒண்ணு இதை பத்தி சொல்லும், இந்திரியங்களை பத்தி உத்தத்தி சொல்லும், அப்புறம் அந்த மாதிரி இந்த இந்திரியங்கள்லாம் சுரூப் எப்படி விபுவா அணுவா அப்படின்னு கேட்டுட்டு ஆனவச்ச அப்படின்னு சொல்ற. அத மாதிரி இந்த இது இருக்கு பாருங்க முக்கிய பிராணன், அது எப்படி இருக்கும், அதுக்கு உற்பத்தி உண்டா, அதனுடைய அளவு எவ்வளவு, அணுவா விபுவா அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிறேன். அதனால இந்த மாதிரி அப்புறம் அந்த நம்ம வந்து இந்த பிராணம் அபானம் யானம் உதானம் சமானம்னுட்டு வாயுக்குளினுடைய விருத்திகளை சொல்றோம், அதை பத்தி விசாரணை வரது. இந்த மாதிரியாக நடுவுல ஆறு அதிகரணங்கள் இருக்கு. அந்த ஆறு அதிகரணங்களும் பிரசங்காத் வந்தது. பிரசங்காதுன்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருப்போம். அது மகாபாரதத்துல வரும், பாரதத்துல வரைச்ச ஒரு கதையை சொல்லுவார் வைஜம்பாயினர், சொல்லிட்டே போச்ச அது அப்படியே அந்த அது தொடர்பு படுத்தி பன்னெண்டு கதை வரும் நடுவுல. அதெல்லாம் முடிஞ்ச முன்ன திரும்ப அரிய புரியடா பாரத பட்டான் வாய்தான், அரிய புரியடா பாரத பட்டான் சொல்றது இதுதான் சொல்லுவா. ஏன்னா எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டு இருக்கும், அது எங்கெங்கயோ போகும், அந்த மாதிரி போயிட்டு திருப்பி வருவார். அந்த மாதிரி பிரசங்கத்தினால வரும்.
அந்த தொடர்புடைய விஷயங்கள்லாம் இதுல வரும். அதெல்லாம் வரதுனால முதல் அதிகரணமும் கடைசி அதிகரணமும் நேர் சங்கதங்கள், நேராக தொடர்பு உடையவைகள். சுற்றி விஷயமாவே சொல்றது. மீதி இருக்கிற ஆறு அதிகரணங்களும் அந்த மாதிரி இல்லை. அவைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா பிரசங்காத் வரும் மத்தியமங்கள், இதான் தேசிய லட்சிய சுக்திகள். எப்படி அழகா அழகா பிரிச்சு காமிக்கிறார் சுவாமி ஒவ்வொன்றத்தையும் அப்படியே அலசி 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 ஒவ்வொரு அதிகரணத்தினுடைய சூக்மம், ஒவ்வொரு பாதத்தினுடைய விஷயங்கள் இது எப்படி என்ன சார் சுவாமி ஜாச்ச எனக்கு தத்துவம் தகவல மக்கள் ஒற்று பண்ண ஆனால் அதிகரண சாரவர்கள் ஒற்று பண்ணுவோம் நினைச்சு நான் விட்டோம்பா விட்டுட்டோம்பா என்னவோ பெருமாள் கிருப்பையில அப்படி என் ரெண்டுத்தையும் ஒற்று பண்ணிட்டேன் ஞானம் கிடையாது ஒற்று பண்ணிட்டேன். அப்ப சொல்லுவார் சுவாமி இந்த மாதிரி உனக்கு வந்து ரெண்டும் நீ ஒற்று பண்ணிச்சுட்ட இதை வந்து என் பிறவிக்கு சொல்ற சுவாமி சாஸ்தர் சாரா அப்படின்றது எவ்வளவு வசந்ததுன்னு அதை ஒற்று பண்ணணும்பா நான் ஏதோ ஒற்று பண்ணாமல் போயிட்டேன்பா கொஞ்சம் தான் ஒற்று பண்ணேன் எல்லாத்தையும் நான் ஒற்று பண்ணப்பா சுவாமி சாஸ்தர் பெருமையா சொல்றாரு சுவாமி பரம கிருப்பையோடு அனுபவிச்ச அபூர்வ விஷயங்கள் இருக்கு கிரந்தம்பா இது அப்படின்னு அதனால நாயகமோ கர்வப்படி பேசுறதுதான் நினைச்சுக்காதீங்கோ க்ஷமிக்கணும் என்ன என்ன அப்படின்னா அப்படிப்பட்ட கிரந்தம் இது எப்படி சுவாமி அக்குவேர ஆணையர் எல்லாத்தையும் பிரிச்சு அவ்வளவு அழகா சேர்க்கிறார். அதனால எட்டு அதிகரணங்கள் இருக்கு. எட்டு அதிகரணங்கள்ல முதல் அதிகரணத்திலையும் கடைசி அதிகரணத்திலையும் சிருஷ்டி விஷயமாக வந்து விசாரம் பண்றதுனால நேராக தொடர்புடையவர்கள் ரெண்டும் நடுவில் இருக்கிற ஆறும் பிரசங்கமா வருது. இப்படி சொன்னதுனால இந்த பாதத்தினுடைய விசேஷமே பிரயோஜனத்தோடு கூடினது. சில பேருக்கு பிரயோஜனமே இல்லை அது மாத்திரம் இந்திரியங்களுக்கெல்லாம் உற்பத்தி இல்லைன்னு சொல்லுவா அப்படின்லாம் சொன்னான்னாக்கா அவளை கண்டனம் பண்ணணும்ன்றதுக்கோசரம் இந்த பாதம் வந்திருக்கு. ஆகவே இந்த காகதந்த பரீட்சை கிடையாது. காக்காவனுடைய தந்தத்தை என்ன பல்ல என்ற மாதிரிலாம் இதெல்லாம் கிடையாது. பல சூத்திரக்கார போன வீணு சொன்ன பாருங்க போன பாதத்துல ரசியில அந்த மாதிரி பெரிய பிரம்ம வித்து அவர் அனைத்தையும் சாட்சாத் கரிச்சவர். அதனால எப்படி எப்படிலாம் கேள்வி வரும் புரிஞ்சுண்டு அதுக்கேத்த மாதிரி சூத்திரக்காரர் அற்புதமா பாதங்களை பாத சங்கதிகள் அதிகரண சங்கதிகள்லாம் சாட்சிட்டு போயிருக்கார். அதனால அதை அப்படியே ஏத்துக்கணும். இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வரக்கூடாது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி அனுகிரகிக்கிறார். இப்போ ஸ்லோகத்தை பார்க்கப்போ அக்ஷாத்யுத்பத்யனோக்தௌ நஹி பலமதிகா சங்கணம் தத்ர மந்தம் தத்சங்க்யாதே பரீக்ஷாபி அனுகிருத பலிபுக்கு தந்த சிந்தேரு சென்ன ஏதேஷ்வப்ரஹ்மகாரியம் கிமபி கதயதாம் பாதனேனார்த்தவத்வாத் தத்சாக்ஷாத் சங்கதி ஸ்யாத் பிரதம சரமயோ மத்யமானாம் பிரசங்காத் அப்படிங்கிறார். அதாவது அக்ஷாதி உற்பத்தி அணுக்தௌ அணுக்தினா அணுவாதன் அர்த்தம். அணுக்தி அணுக்தி அப்படின்னாக்க சொல்லலன்னு அர்த்தம். அணுக்தி அப்படின்னாக்க அணு உக்தி அணுக்தி அணுவாதம் அர்த்தம். ஏற்கனவே ஆகாச விகதிகரணத்தெல்லாம் இந்த மாதிரி பிரபஞ்சத்துக்கு ஆகாசத்துக்கு எல்லாத்துக்குமே உற்பத்தி உண்டு சொல்லியாச்சு. அப்படி இருக்கிறது அக்ஷாதி அக்ஷம்னா இந்திரியம் ஆதிசத்தினால முக்கிய பிராணன் அதே மாதிரியாக அந்த தேகம் உடம்பெல்லாம் இருக்கு அது இவைகளினுடைய உற்பத்திய அணுத்தவ் அனுவாதம் பண்றதுல நகி பலன் பலன் எதுவும் இல்லையே என ஏற்கனவே சொல்லியாச்சு. சொன்ன விஷயத்தையே திருப்பி சொல்றதுன்றது எதுக்கு பிரயோஜனமே இல்லையே. அதிகாசங்கணத்து அத்திர மந்தம் இல்ல அதிகாசங்கா ஏதோ ஒரு அபூர்வமான ஒரு ஆக்ஷேபம் வருது ஒரு விசித்திரமா ஒருத்த ஆக்ஷேபிக்கிறான் அதனால இந்த மாதிரி இந்த அதிகாரம் இந்த பாதம் வந்தது இந்த அதிகாரம் வந்தது அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா அது மந்தம். மந்தம்னாக்க அது நல்ல பிரயோஜனம் இல்லை சாதாரண விஷயம் அது ரொம்ப
அதனால ஒன்றும் நூதன விஷயம் ஒன்றும் சொல்லப்படல. ஆனால் சாமானிய விஷயங்கள் தான் சொல்லப்படுறது. நூதன விஷயங்கள் எதுவுமே இல்லையே. அதனால இது சொல்லவே வேண்டாமே. அது மட்டுமா தஞ்சாரே பரீட்சாதி, அந்த இந்திரியத்தினுடைய சங்கியா, அந்த மாதிரி முக்கிய பிராணம் இருக்கு இல்லையோ அதனுடைய விருத்திகள் அஞ்சுலாம் சொல்ல போறோம். அதனுடைய சங்கியல்னு கூட நம்ம சுரூபம் வர்றது. அது அணுவா நிபுவா அது எப்படியா இருந்தா நமக்கு என்ன வந்தது? அது உபகரணம். அது வரைந்தும் போருமே உபகரணங்களுக்கும் சிருஷ்டி உண்டும் சொல்லிட்டேன் ஏற்கனவே. ஆகாசத்துக்கெல்லாம் சிருஷ்டி சொன்னதுனாலேயே இவைகளுக்கும் சிருஷ்டி சொன்ன மாதிரி தானே தனியா இருக்கு சொல்லணும். அதனால அனுகிருதம் அனுகிருதம்னாக்க அனுகாரி ஒரு சாமிய மாதிரி பலிபும் தந்துச்சுன்னா காக்காவனுடைய பல்லு எத்தனை அப்படின்னுட்டு விசாரம் பண்ற மாதிரி இது இருக்கு. அனுகிருதம் சாமிய மாதிரி இருக்குது, அது மாதிரி இருக்குது. அதனால இந்த சிந்தனையே வேண்டாமே. இப்படி பண்றதுனால இந்த சாஸ்திரத்தினுடைய கௌரவம் கிரந்த கௌரவம் அதிகமா போயிடுறதே, அதிகமா சொல்றமே, இது தேவையே இல்லையே. அதனால இது வந்து காக்கா காகதந்த பரீட்சை மாதிரி இருக்கிறது. அதனால இந்த பாடலை ஆரம்பிக்க வேண்டாம், எதுக்கோசம் இதை ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டா இதுச்சு என்ன இந்த மாதிரி நீ ஆட்சேபம் பண்ணினேயாக்கா அது தவறு, அது மாதிரி வரவே வராது. ஏதேஷு அப்ரம்ய அப்ரம்ம காரியம் கிமபி கதையத்தாம், இது வந்து காரியத்துமே வராது அதனால பிரம்ம காரியத்துமே வராது. பிரம்மம் தான் இது காரணம், பிரம்மத்துக்கிட்டே தான் இது காரியத்துமே சித்திச்சது. காரியத்தனை சிருஷ்டிக்கிறது பிரம்மத்தினால சிருஷ்டிக்கப்படுதல் அப்படின்றதே வராது இங்க அப்படின்னுட்டு சில பேர் ஆட்சேபிப்பா. அதாவது இந்திரியங்களுக்கு பிரம்ம காரியத்தம் இல்லை. ஏன்னா நம்ம என்ன சொல்லிட்டோம், சர்வ காரணத்துவம். நியாய சித்தாந்தத்துல தேவியன் வந்து சமைக்கிறார், அதாவது பிரம்ம லட்சணம் என்ன அப்படின்னு சொல்லச்ச சர்வ காரணத்துவம் பிரம்மத்துவம் அப்படிங்கிற சர்வ காரணத்துவம் அனைத்துக்கும் காரணமா இருக்கிறது. அனைத்தும் சொன்னா என்ன இருக்கு, சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் மோக்ஷம் அந்தரியாமித்வம் நியமனம் எல்லாத்துக்கும் எம்பிரமானே காரணம், எல்லாத்துக்கும் பிரம்மனே காரணம் அப்படின்னு சொல்லச்ச இவன் வந்து பிரம்ம காரியமே இல்லை இந்திரியங்கள்லாம் அப்படின்னு ஒருத்த ஆட்சேபிச்சுட்டான்னாக்கா நம்ம இதை விசாரிக்கலன்னாக்கா அது நின்று போயிடும். பிரம்ம காரியம் இல்லை அப்படின்னு நின்று போயிடும். அப்படி நின்றுத்துனாக்கா பிரம்மந்தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நம்ம சித்தாந்தம் சொன்னோம் இல்லையோ அது போயிடும். அதுதான் சித்தாந்தம் நம்ம சொல்லிருக்கோம், அதுவே போயிடும். அதனால அந்த சித்தாந்தம் அடிபட்டு போயிடும். அதனால ஏதேஷு அப்ரம்ம காரியம் பிரம்ம காரியம் இல்லை சிலதெல்லாம் கிமபி சிலதெல்லாம் பிரம்ம காரியம் இல்லை அப்படின்னுட்டு கதையதாம் சொல்றவா இந்த மாதிரி சொல்றாடுங்களோ அவளை பாதனேன அவள் நினைச்சிக்கிறது கிடையாது. சர்வகாரணம் பிரம்மந்தான் அப்படின்னுட்டு ஸ்ருதிகளை கொண்டு நீ ஸ்ருதிகளை கொண்டு அவன் ஆட்சேபிக்க போறான், அந்த ஸ்ருதிகளை கொண்டும் நம்ம சமாதானம் சொல்ல போறோம். அதனால இத வந்து ஸ்ருதிகளை கொண்டே அவனை பாதனம் பண்றோம் நிரசிக்கிறோம். அப்படி பண்றதுனால அர்த்தவத்வா பிரயோஜனத்தோட கூடினது, இது இதுக்கு பிரயோஜனம் இருக்கு, பிரயோஜனம் இருக்கு. அதனால இந்த அதிகரணமா இந்த பாதமானது ஆரம்பிக்கப்பட வேண்டும். இது வந்து காகதந்த பரீட்சா மாதிரி கிடையாது. அதனால் அது ஒண்ணு. அப்புறம் இந்த எட்டு அதிகரணம் அப்படின்னு சரி இதை வந்து விசாரம் பண்ணிட்டு போட்டமே சங்கே இல்லாத விசாரம் பண்ற அப்படின்லாம் கேள்வி வரும். இந்த அதிகரணங்கள் ரெண்டு தானே பிரதானமா இருக்கு, காரியத்துவத்தை சொல்றது நீதெல்லாம் காரியத்துவத்தை சொல்லலையே, அதனுடைய சங்கியை சொல்றது அது சுரூபம் சொல்றது இது பராதீனமா சுவாதீனமான சொல்ல போறது இது எதுக்கு சொல்றோம் இது வேண்டாமே அப்படின்லாம் கேள்வி வரும். அதனால அதில் பார்த்துக்கோ, எட்டு அதிகரணம் இருந்தாலும் முதல் அதிகரணமும் கடைசி அதிகரணம் தான். தத்து சாக்ஷி தத்து இந்த பாதத்தில்
சாட்சா சங்கதி சார் பிரதம தனமயோகம் முதல் துக்கம் அதிகரணங்கள் முதல் அதிகரணம் என்ன கடைசி அதிகம் முதல் அதிகரணம் பிராணோத்பத்தி அதிகரணம் இரண்டாவது கடைசி அதிகரணம் என்னது அப்படின்னாக்கா சந்தியாமூர்த்தி கிளத்தி அதிகரணம் சொல்லப்படுறோம் அந்த சந்தியாமூர்த்தி கிளத்தி அதிகரணம் சந்தியானால் நாமா தேவதை மனுஷன் திரியக்கு ஸ்தாவரம் அப்படின்னு நாலு விதமான நாமாக்கள் சந்தியா அதுக்கப்புறம் மூர்த்தி மூர்த்தி அப்படின்னாக்கா ரூபம்னு அர்த்தம் தேவதைக்கு ஏத்த உடம்பு கொடுக்கறது மனுஷனுக்கு ஏத்த உடம்பு கொடுக்கறது திரியக்கு பட்சிகளோ அல்லது மிருகங்களோ விலங்கினங்கள் இவைகளுக்கு ஏத்த உடம்பு கொடுக்கறது தாவரங்களுக்கு ஏத்த உடம்பு கொடுக்கறது இந்த மாதிரியாக ரூபம் அதுதான் சம்யா மூர்த்தி இது ரெண்டுத்துக்கும் கிருத்தி அதனால இந்த ரெண்டு அதிகரணங்கள் பிராணோத்பத்தி அதிகரணம் முதல்ந்து கடைசி அதிகரணமோ இந்த சம்யாமூர்த்தி கிருத்தி அதிகரணம் இந்த ரெண்டு அதிகரணங்களும் சாட்சா சங்கடங்களாக இருக்கிறது மத்தியமான அதே நடுவில் இருக்க ஆறு அதிகரணங்கள் அவைகள்லாம் பிரசங்கம் சங்கியா அதனுடைய ரூபம் சுரூபம் எவ்வளோ அணுவா விபுவா இந்த மாதிரி விசாரங்கள்லாம் நமக்கு இப்போன அதிகரணம் பார்த்து பாருங்கோ முதல் அதிகரணம் வெயில் அதிகரணம் ரெண்டாவது அதிகரணம் தேஜோ அதிகரணம் மூணாவது அதிகரணம் ஆத்மா அதிகரணம் இந்த மூணு தான் பிரதானமா உற்பத்தி உண்டா இல்லையான விசாரம் அப்புறம் நாலு அதிகரணங்கள் ஞாதிகரணம் கர்த்தவ அதிகரணம் பராயத்தாதிகரணம் அதன் கடைசியில் சொன்னது அம்சாதிகரணம் இந்த நாலு அதிகரணங்களும் பிரசங்கம் தான் வந்தது சாட்சாத் வரல சாட்சாத்தாக சொல்லப்படல ஆனால் மத்தியம் அப்படின்னு அங்கேயும் சொல்லிருக்கோம் அந்த மாதிரிதான் இங்கேயும் பிரசங்கமாக வரும் இவைகள் அப்படின்னு அர்த்தம் அதனால இந்த பாதம் ஆரம்பிக்கிறதுன்றது சரியானது அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் சேதமா சொல்ல போறது எட்டு அதிகாரங்களையும் பிரிச்சு ஒவ்வொன்றத்தையும் சொல்ல போறேன் அப்போ அதை பார்க்கலாம் அதனால இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்பட்டது இந்த பாதம் ஆரம்பித்தது தகுந்ததே அதில் விரோதம் இல்லை அப்படின்னு சொல்றது இப்ப பாருங்க அக்ஷாத்யுத்பத்தியனோக்தோ நகி பணம் அதிகா சங்கணம் சத்ர மந்தம் தசங்கியாதே பரீட்சாபி அனுகிருத பலிபுக் சந்த சிந்தேதி சென்ன ஏதேஷ்வ பிரம்ம காரியம் கிமபி கதையதாம் பாதனேனார்த்தவத்வாத் தசாட்சாத் சங்கதி சியாத் பிரதம சரமயோ மத்யமானாம் பிரசங்காத் கவிதாக்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.